டியர் வியூஸ், இன்றைக்கி நம்ம ஆக்டகனில் பார்க்க போகிறது என்னென்னா, ஹாட் வாட்டர் வந்து எவ்வளோ உடலுக்கு நன்மை பயக்குது அப்படிங்கிறது தான். நம்மளுடைய உயிரோட ஆதாரமே நீர் தான். இதையெல்லாம் தெரிஞ்சிருந்தோம், நம்மளை எத்தனை பேருக்கு வந்து உடலுக்கு வந்து தேவையான தண்ணியை குடிச்சிட்ருக்கோம்? எங்கே நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க? பாதி பேர் இப்போ அசடு தான் வழிஞ்சிட்ருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் குடிக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு பற்றாக்குறைன்னு வந்து உங்களுக்கு தெரியும். உங்கள் உடம்பை வந்து பாதுகாப்பு பாதிப்படை செஞ்சிட்ருக்கோம் ஒழுங்காக தண்ணி குடிக்காமல். தினமும் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது வந்து ஆரோக்கியமாக வாழ வருமோன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஆனால் பருவநிலைக்கும் அவங்கவுங்க இடத்துக்கும் தக்க மாதிரி மாறுபடும். ஆனால் பெரும்பாலானவங்க 1 லிட்டர் தண்ணி தான் வந்து நம்ம குடிக்கிறோம். அதனால் என்னென்னா, நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்படாமல் பற்றாக்குறை ஏற்படுது. இதனால தான் பலதரப்பட்ட நோய்கள் வந்து உண்டாகுது. நீரின் அளவு குறைஞ்சிச்சுன்னா கழிவுகள் வந்து வெளியேறதில் சிக்கல் வரும், அதனால் நோய் வரும். காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாதாரண தண்ணி குடிக்கிறத விட சுடு தண்ணி குடிக்கிறதுனால ஏராளமான நன்மை இருக்குது. இரத்த அழுத்தம், மூட்டு வலி, இதய துடிப்பு சீராதல், இருமல், மலச்சிக்கல், உடம்பு அசதி, ஆஸ்துமா, கர்ப்பப்பை நோய், சிறுநீரக பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, தலைவலி, எல்லாமே வன்னீர் பெறுகிறதுனால நமக்கு தீந்து போயிடும். முகம் வந்து பொலிவாக இருக்கும். உஷ்ணம் குறைஞ்சி தலைப்படி உதிர்வது நிற்கும். கொழுப்பு குறைஞ்சி தொப்பை கரையும். இந்த வெந்நீர் சிகிச்சையை தொடர்ந்து வந்து பண்ணோம்னா நிறைய தீவிர பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்க்கலாம். ஹாட் வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறதுனால என்னாகும்னா, சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த சைனஸ் ப்ராப்ளத்தினால என்னாகும்னா, த்ரோட்டெல்லாம் வந்து புண்ணாக இருக்கும். அதே மாதிரி சளி சப்பு மியூக்கஸ் மெம்பரேன் வந்து ஃபார்மாக இருக்கும். அந்த ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால என்னாகும்னா, இந்த சளினால் ஃபார்ம் ஆன அந்த மியூக்கஸ் மெம்பரேனை வந்து அப்படியே வந்து சூத்தன் பண்ணி மென்மையாக்கி, அந்த த்ரோட்டான இடத்தையெல்லாம் மென்மையாக்கி, இந்த சுடுநீர் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். மிதமான சூட்டில் தண்ணீரை வந்து தினமும் காலையில் காலி வயிற்றில் குடித்து வந்தோம்னா குடல் இயக்கம் வந்து அதிகரிக்கும். அது இல்லாமல் என்னென்னா, நச்சுக்கள் வந்து அகலும். எப்படின்னா, வெந்நீர் குடித்த உடனே நம்ம உடம்பில் வந்து வெப்பநிலை வந்து கூடுது. அது உடனடியாக என்ன பண்ணுது, நம்ம உடம்பில் வேர்வையாக வந்து வெளியேறுது. அதனால் என்னென்னா, உடம்பில் இருக்க நச்சுத்தன்மை எல்லாமே வெளியேற்றப்பட்டு உடம்பு வந்து சுத்தமாகுது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, வெந்நீர் கூட சிறிது எலுமிச்சம் சாற்றையும் சேர்த்து குடித்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னிமா அதிக பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலத்தில் வந்து உடல் எடைங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு சர்வசாதாரணமாக ஏற்பட ஒரு பெரிய குறை. தேவையில்லாமல் உடம்பில் தேங்கியிருக்க கொழுப்புகளை குறைச்சாலே வந்து எடை வந்து குறைஞ்சிரும். அதுக்கு வந்து தினம் காலையில் மிதமான சூட்டில் சுடுதண்ணியை குடிச்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கொழுப்புகள் வந்து சரசரன்னு குறைஞ்சி எடையும் குறையும். அது கூட ஒரு சொட்டு எலும் செஞ்சாத்தையும் சுடு தண்ணியோட சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உடம்பில் மேலும் கொழுப்பு சேர விடாமல் தடுக்கும். பிறகு என்னென்னா, நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை போலவே குடல் இயக்கமும் வந்து சரியாக இருந்தால் தான் நாம் வந்து ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். இப்போ மலச்சிக்கலும் நீர்ச்சத்து குறைவும் தான் வந்து குடல் இயக்கத்துக்கு முக்கியமான எதிரிகள். நீர்ச்சத்து கம்மியாக இருந்தாலுமே வந்து குடல் இயக்கம் இருக்காது. அதனால தான் என்ன பண்ணோம்னா, மிதமான சூட்டில் தண்ணியை தினமும் காலையில் காலி வயிற்றில், அதாவது எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வந்தோம்னா குடல் இயக்கம் வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்பில் வந்து இரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கணும்னு சொன்னால், அது இல்லைன்னா பலவிதமான உடல்நல குறைவுகள், அதாவது எல்லா நோய்களுக்குமே வந்து இரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா அது வந்து ஒவ்வொரு சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து வெந்நீரை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா இரத்த ஓட்டம் வந்து சீராகும். நரம்பு மண்டலத்தினுடைய ஓரத்தில் தேங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளையும் இந்த வெந்நீர் வந்து கரைச்சிடும். அதனால் மிதமான சூட்டில் இந்த வெந்நீரை குடிக்கிறது மிகவும் நல்லது. மாதவிடாய் ஏற்படும் நாட்களில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த சமயங்களில் வந்து சூடான நீரை வந்து அடிக்கடி குடிச்சு வந்தோம்னா இந்த மாதவிடாயினால், அதாவது பீரியட்ஸ்னால் ஏற்படக்கூடிய வலி வந்து வெகுவாக குறையும். இன்னொன்று வந்து என்னென்னா, சீக்கிரம் வயதாகிறது வந்து தடுக்கப்படும். எப்படின்னா, உடம்புலையும் சருமத்துலேயும் நம்ம ஸ்கின்லேயும் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் தான் நம்மளுடைய வயதான தோற்றம் உருவாதுக்கு வந்து காரணம். இப்போ வெந்நீர் குடிக்கிறதுனால என்னாகும்னா, அந்த நச்சு பொருட்கள் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வெளியே போயிடும். அதனால் என்னென்னா, அந்த நச்சு பொருட்கள் போனதுனால வேகமாக வயதாவது வந்து குறையும். டீனேஜ் பருவத்தில் உள்ள பெரும்பாலான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பருக்கள் வந்து படாத பாடுபடுத்தும்.
எண்ணெய் மற்றும் தூசுக்கள் வந்து இதெல்லாம் வந்து முகத்தில் படிகிறதுனால தான் இந்த மாதிரி பெரும்பாலான பருக்கள் வந்து உண்டாகுது. இந்த பருக்களை வந்து விரட்டணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து வெந்நீரை வந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா முகம் வந்து பொலிவடையும், இந்த பருக்கள் வந்து நீங்கும். அடிக்கடி வெந்நீர் குடிக்கிறதுனால என்னென்னா முடிக்கு வந்து நல்லா வளர்றதோட முடிகளோட வேர்களும் சுறுசுறுப்பாகி மேலும் புதிதான முடிகள் வளர்கிறதுக்கு வழிவகுக்கும். அதனால் ஹாட் வாட்டர் வந்து நம்ம தொடர்ச்சியாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.